வரிசையில் அனைவரும் போட்டிடும் தசரா திருநாளே. வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா 2022. நிறைய பக்தர்கள் மாலை போட்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பக்தர்கள் வந்து மாலை போட்டு ஒரு சில நாட்கள்லையே மாலையை கலத்தி போட்டாங்க. கலத்தி போட்டு அந்த குடியை நாடி போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பக்தர்களுக்கு சொல்ல விரும்புவது, அது ஒரு வீடியோவை போடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு சிந்தனை அப்படிங்கிறது அந்த குடியிலேயே தான் இருக்கும். அந்த சிகரெட்டு, அந்த இன்னும் ஒரு சில பக்தர்கள் மாலையை போட்டு சிகரெட்லாம் குடிக்கலாம். எதுக்கு போடுத? அதுதாங்க, எதுக்குப்பா மாலை போடுத? எதுக்கு நீ போட வேண்டாங்க. அப்படி ஒன்றும் அந்த ஜாமி வந்து எனக்கு செய்யப்பா என் புகழை வந்து எடுத்து சொல்லுப்பான்லாம் அவன்கிட்ட வந்து சொல்லலை. நீ போடாதேங்க. உன்னால் அந்த சுய கட்டுப்பாடு மன்னிக்கணும், உங்களால் சுய கட்டுப்பாட்டோட ஒரு 11 நாட்கள் கூட இருக்க முடியல அப்படின்னா எதுக்கு செய்கிறீங்க? எதுக்காக? பேருக்கா? அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், நானும் செய்ய, அந்த பேரே வேண்டாங்க. பிறகு சொல்கிறது, நான் 30 வருஷமாக ஜாமிக்கு மாலை போடுறேன், ஜாமி எனக்கு ஒன்றுமே செய்ய. எப்படி செய்யும்? எப்படிப்பா செய்யும்? ஒரு 11 நாட்கள் சுய கட்டுப்பாடு நம்மளால் அந்த இதை இருக்க முடியலையே, அப்போ எதுக்கு அந்த மாலை போடுறது? அந்த வெட்டி பந்தாவுக்காக மாலை போடாதீங்க. பந்தாவுக்காக இது பண்ணாத. பந்தாவுக்காக பந்தா பண்ணணும்னா நீ சும்மா மாலை போடாமல் பண்ணிட்டு போ, குடி என்னமும் செய். தயவு செஞ்சு இந்த மாலையை போட்டுட்டு இந்த சீரட்டு படிக்கிறது, நிறைய பேர் வேடத்தோடலாம் செய்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இந்த மாதிரிலாம் தவறை செய்கிறதுனால தான் நமக்கு மனசில் தோணும், என்ன ஜாமிக்கு செஞ்சோம் நம்ம, என்ன அப்படியே தான் இருக்கோம், அவளை செஞ்சதுனால ஒரு மாற்றம் வரலையே அப்படின்னு உங்கள் மனசில் பல முறை இந்த இது தோணியிருக்கும். இதெல்லாம் சும்மா எல்லோரும் செய்கிறோம் நம்மளும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கும். இப்படி செய்யக்கூடிய எல்லா யார் யாருக்கு அந்த 3 வருஷம் நான் வந்தேன், எனக்கு அவன் இன்னும் அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் ஒன்று நம்ம வந்து இந்த மாதிரி பீடி சீரட்டை அடிச்சுக்கிட்டு முறையாக இருந்திருக்க மாட்டோம், அல்லது விரதத்தை முறையாக கடைபிடிச்சிருக்க மாட்டோம், அல்லது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம மாலை போடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அவங்க எப்பவும் போல் மீன் கருவாடுன்னு சேர்த்து நம்ம பிள்ளை மாலை போட்டிருக்குங்கிற என்ன அந்த நினைப்பே இல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்ம மாலை போடுறோம், நம்மளை சார்ந்தவர்கள் விரதம் இருக்கணும்னு நான் சொல்லலை, சுத்த பத்தமாக இருக்கணும், வீட்டில் தினசரி தெய்வங்களை வழிபடணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அரைமுறைமா இருந்திருக்கும். எல்லாமே சரியாக இருக்கும்போது நிச்சயம் அவள் வந்து நம்மளுக்கான அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டான். இன்னும் ஏதாவது வரங்களாக இருக்கும், இந்த மதலை வரங்கள், பிள்ளை வரங்கள் கொஞ்சம் தள்ளி போகுது, நான் நினச்சிக்கிட்டேன் 3 வருஷத்தில் எல்லாமே நீ சொல்கிற மாதிரி சரியாக தானப்பா இருந்தேன், எனக்கு இன்னும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வரம் தர்றதுக்கு வந்து அவள் வந்து தாமதிக்கிறான் அப்படின்னா, அவன் தரக்கூடிய வரம் வந்து அந்த கெட்டியான ஆயுஷோட நல்ல ஆரோக்கியமான திடகாத்தமான வரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட உங்களுக்காக ஒரு சிலருக்கு வந்து தாமதப்படுத்துவா. இன்னும் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தாமதமாகலாம். அது வந்து அம்பாள் நம்மளை சோதிச்சு கூட தருவா, நிச்சயம் தராமலாம் இருக்க மாட்டா, வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரத்தை நிச்சயம் தந்தே தீருவாள். அதனால் நீங்கள் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், நம்ம சரியாக செய்கிறோமா, நம்ம சரியாக செய்கிறோமா? என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா அவன் அப்படி செஞ்சான், இவன் எப்படி செஞ்சான், அடுத்தவனை பார்க்காத, நீ சரியாக செய்கிறியா, நீ சரி உன் விரதத்தில் சரியாயிரு, அந்த கொள்கை நமக்குன்னு ஒரு வழிமுறைகள்னு இருக்குல்லையா, அதை சரியாக கடைபிடி, உனக்கு எல்லாமே சரியாக இருக்கும்பா அப்படிமே. அப்படி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் எல்லாமே சரியாக இருக்கும். இந்த அரமனசோட இருமனசோடையே இருப்பாங்க இல்லையா, வேணும் காளிக்கு மாலை போட்டிருக்கேன், வேஷம் கெட்டணுமா, இந்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போதும் கை வாங்கணும், கை 4000 ரூபா இருக்குது, காசு இல்லைன்னு, அப்போ நான் தான் அவங்க கை வாங்கி தராங்களாம், கை வாங்கி தந்தாலும் அடுத்து அப்படின்னு ஒரு பொருள் வாங்கி தாரோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த இருமனசு இருக்கும் பாருங்கள், செய்யணுமா, இன்னும் அருள் வேற வரமாட்டேங்க. இந்த சந்தேகத்தோடையே இருந்தோம்னா எங்கேருந்து அருள் வருங்க? எப்படி வருவாவா? வருவா அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலாம் முதல்ல இறங்கி வருவா, சாமி இன்னும் வரலையே, இன்னும் வேஷம் கட்டி சும்மா போனால் 4 பேர் 4 விதமாக நினைப்பாங்களே, நினச்சா நினச்சிட்டு போட்டுங்க. நம்ம அவளுக்கு தான் நேர்ந்துருக்கிறோம், நான் ஜாமி ஆடுவேன்னு நான் ஒன்றும் நேர்ந்துக்கிடலையே. அருள் தர வேண்டியது அம்பாளுடைய பொறுப்பு, அதை அவள் தரணும்,
அதனால இந்த சந்தேகங்களே வரக்கூடாது. அவன் தருவாங்கிற நம்பிக்கையோட செய்யணும், அவன் முன்னேற்றுவாங்கிற நம்பிக்கையோட நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகளும் இருக்கணும். நிச்சயம் நம்மளை முன்னேற்றுவாள், அவளுக்கு வந்து எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் அப்படி திருப்திகரமான முறையில் அப்படி 100% முழுமையாக வேடத்தை கட்டுவோம், முழுமையாக அவளை நம்பி பிடிப்போம். அனைவருக்கும் அம்பாள் நல்லருள் புரிவாள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.